பூமியில் இருக்கக்கூடிய மிகவும் அச்சுறுத்தக்கூடிய உயிரினங்களில் முதன்மையானவையாக இருப்பது பாம்புகள் தான். பாம்பு என வாயில் கூறினால் கூட பதறி அடித்து ஓடுவோரே அதிகமாக இருப்பார்கள். கை கால்கள் இல்லாவிட்டாலும் மிக பெரிய விலங்குகளை விட கொடிய உயிரினமாகவே பாம்புகள் உள்ளன. கிட்டத்தட்ட 600 வகையான பாம்புகளில் சுமார் 200 வகையான பாம்புகள் மனித இனத்துக்கு அச்சுறுத்தலாகவே இருக்கின்றன. அவற்றில் இன்லாண்ட் டைபான் என்ற வகை பாம்பு மிகவும் விஷத்தன்மை கொண்டதாக அறியப்படுகிறது. ஆக்சி யுரானஸ் மைக்ரோ லெபிடோட்டஸ் என அறிவியல் பூர்வமாக அழைக்கப்படும் இந்த இன்லாண்ட் டைபான் கடுமையான பாம்பு என்று பெரும்பாலும் கூறப்படுகிறது. இந்த பாம்பின் விஷத்தில் டைபோக்சின், மைக்கோடாக்சின்கள், நியூரோடாக்சின்கள், புரோகோ ஆகுலன்ஸ் ஆகியவை கொண்ட கலவை இருக்கிறதாம். இந்த விஷம் மனித உடலில் பாய்ந்தால் இரத்த நாளங்கள் மற்றும் தசை திசுக்களில் இரத்த கசிவை ஏற்படுத்தி சுவாசத்தை தடுக்க செய்யுமாம். லீத்தல் டோஸ் LD15 அளவின் நச்சுத்தன்மையின்படி இந்த இன்லாண்ட் டைபான் பாம்பில் ஒரு கிலோவிற்கு 0.025 மில்லிகிராம் அளவில் உள்ளதாம். அதாவது இந்த வகை பாம்பு ஒரு கடி கடித்தால் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் எலிகள் கொள்ளும் திறன் கொண்டதாம். மனிதனை இந்த பாம்பு கடித்தால் அந்த நபர் ஒரு மணி நேரத்திலேயே மரணத்தை எட்டி விடுவார். இந்த இன்லாண்ட் டைபான் ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்தின் மேற்கு மற்றும் தென்மேற்கிலும், நியூ சவுத் வேஸ்லின் தொலைதூர மேற்கு வழியாக தெற்கு ஆஸ்திரேலியாவின் வடக்கு மூலையிலும், வடக்கு பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதியிலும் பரவியுள்ளது. இந்த வகை பாம்பு நீண்ட முடிகளை கொண்ட பாலூட்டிகள் அல்லது பிளேக் எலிகளை அதிகமாக உண்ணும். இன்லாண்ட் டைபான் உலகின் மிக கொடிய விஷத்தன்மை கொண்ட பாம்பாக அறியப்பட்டாலும் அது தொலைதூர இடங்களிலேயே வாழ்வதால் மனிதர்களுடன் அவ்வளவாக தொடர்பில் இருப்பதில்லை. ஆகையால் இன்று வரை இந்த வகை பாம்பின் கடியால் ஒரு மனிதனும் உயிரிழக்கவில்லை என பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்லாண்ட் டைபான் பாம்பால் ஒருவர் கடிப்பட்டால் அந்த இடத்தை வெட்டவோ அல்லது கழுவவோ வேண்டாம். பிரஷர் பேண்டேஜ் மூலம் கடிப்பட்ட இடத்தை மூடிய பின்னர் கடித்த மூட்டு முனைகளில் தொடங்கி கடித்த இடம் வரை மீண்டும் கட்டவும். இது நிணநீர் மண்டலத்தின் வழியாக பாம்பு விஷம் பரவாமல் தடுக்க உதவும். இதையடுத்து பாதிக்கப்பட்டவரை விரைவில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதை உறுதி செய்யவும். பாதிக்கப்பட்ட மூட்டு ஒரு பிளவுடன் அசையாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் எச்சரிக்கையோடு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.